நம்ம ஸ்கூலில் எல்லாம் படிச்சிருக்கும் போது அர்த்தமெட்டிக் கால்குலேஷன்ஸ் படிச்சிருப்போம், ப்ளஸ் மைனஸ் அப்படி இன்னும் நிறையா மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டே வந்திருப்போம். அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் வந்து பெருசாக பெருசாக அது வேரியஸ் ஃபார்ம்ஸில் அந்த லாஜிக்கல் கால்குலேஷன்ஸ் படிச்சிருப்போம். இன்னும் நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வழியாக இந்த ப்ளஸ் மைனஸை பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் இப்போது அந்த பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாலே நமக்கு கோவிட் பாசிட்டிவ் மட்டும்தாங்க ஞாபகத்துக்கு வருது. ஸோ என்ன பண்ணுறது, நம்மளுடைய எண்ணம் பலவீனமாக நெகட்டிவாக இருக்கிறதுனால கோவிட் பாசிட்டிவ் கேசஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தான் போயிட்டே இருக்குது. நம்ம எண்ணம் ஏன் நெகட்டிவ் ஆகுது அப்படின்னா, பயம் அப்படிங்கிற அந்த பெரிய உணர்வுனால மட்டும்தான் எண்ணம் வந்து நெகட்டிவ் ஆகிட்டே இருக்குது. இந்த பயத்தை நம்ம வெல்லணும் அப்படின்னு சொன்னால் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது, அந்த விஷயங்களில் நம்ம ஈடுபடலாம். அதில் ஒரு பங்கு புத்தகத்துக்கு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நான் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களுடைய ஒரு புத்தகம் படித்தேன். அது எது இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பு இருந்துச்சு. நம்ம மனம்னா ஈஸியாக தற்கால சூழ்நிலைக்கு வந்து என்ன நடக்குதோ எதை படிக்கிறோமோ அது கூட தொடர்பு படுத்திக்கும். அதில் எழுத்துக்கும் வந்து ரொம்ப பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா எழுத்து எந்த காலத்துக்கு எந்த சூழ்நிலைக்கு நம்ம படித்தாலும் ஈஸியாக அது கூட நம்ம வந்து தொடர்பு படுத்திக்க முடியும் அப்படிங்கிறதா எழுத்தோட ஒரு பெரிய வல்லமை. தென்கட்சி கோ சுவாமிநாதர் அவர்களுடைய சிறுகதையெல்லாம் வந்து நம்மளை சிரிக்கவும் வைக்கும் சிந்திக்கவும் வைக்கும் அந்த மாதிரி ஒரு சிறுகதை. அந்த கதையை வந்து இப்போ நான் சொல்கிறேன். இது எப்படி நமக்கு இன்பம் எதை சொல்லித்தரப்போகுது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்ச விஷயத்தில் நான் சொல்ல போகிறேன். எது இன்பம்னு அந்த கதையை நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் வந்து உண்மையான உலகியல் இன்பம் எது, ஆன்மீக இன்பம் எது, மகிழ்ச்சி எது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேடி கண்டுபிடிக்கணும்னு பயங்கர தீவிரத்தோடு இருந்த ஒரு மனிதர். அந்த மனிதர் வந்து அவருடைய நட்பு வட்டங்கள் எல்லாத்துக்கிட்டையும் போய் கேட்குறாரு, நான் என்ன பண்ணணும் அந்த இன்பம் மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கெலாம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவங்கலாம் சொல்கிறாங்க, நீ நல்ல பணம் சம்பாரி, பணம் சம்பாரிச்சு அப்படின்னு சொன்னால் உனக்கு இன்பம் சீக்கிரம் வந்துடும், போய் சம்பாரி அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் இவரும் வந்து பயங்கர கடின உழைப்பு போட்டு ஒரு குறுகிய காலத்திலேயே நல்ல ஒரு பெரிய செல்வந்தரானாராம். அப்போது செல்வந்தரானதுக்கப்புறம் அவர் பார்த்தாரா, அவர் தேடின அந்த இன்பமும் மகிழ்ச்சியும் அவருக்கு கிடைக்கவே இல்லையா. மறுபடியும் அவருடைய நட்பு வட்டங்கள் எல்லாம் கலந்து ஆலோசிக்கிறாரா, அவள் ஒவ்வொருத்தட்டையே போய் கேட்குறாரா. கேட்டதுக்கப்புறம் அவங்களாம் சொல்கிறாங்களாம், அப்போ எனக்கு இன்னொரு யோசனை இருக்குது, என்ன பண்ண, நீ நிறைய செல்வம் சேர்த்துட்ட, இப்போ இந்த செல்வத்தை நீ தான தர்மம் பண்ணு, அப்போ உனக்கு உண்மையான இன்பம் மகிழ்ச்சியெலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே இவரும் என்ன பண்ணாரா, இது நல்ல யோசனை தான் இருக்குது, இதையும் செயல்படுத்தி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாராம், எல்லாருக்கும் தான தர்மம் இருந்ததெல்லாம் கொடுக்குறாராம். இதுவும் முடிஞ்சது. ஆனால் அவருக்கு என்ன ஆகுது, திருப்பவும் எது இன்பம் எது உண்மையான இன்பம் அந்த உண்மையான மகிழ்ச்சி அவருக்குள்ளே உணரவே கிடையாதான். அப்போது மறுபடியும் கேட்குறாராம். அப்போ எல்லாரும் அவங்க நட்பு வட்டங்கள் திரும்பி சொல்கிறாராம், நமக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு துறவி இருக்கார், அந்த துறவிக்கிட்ட போய் நீ உன்னுடைய இதை சொல், அவர் உனக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இவரும் என்ன பண்ணாரா, இந்த பொண்ணு பொருளால் தான் இன்பம் கிடைக்கலையே அவருக்கு, உடனே அதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இதை போய் அவர்கிட்ட துறவி காலு கீழே போட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு உண்மையாக இன்பத்தை சொல்லி கொடுங்கன்னு கேட்கலான்னு அவர் புறப்பட்டாராம். அந்த துறவியும் போய் பார்த்தாராம். துறவிக்கு நடுவில் இந்த மூட்டையை கொண்டு போய் போட்டுட்டு துறவி எப்படி கீழே பார்த்தாரா, என்னது இது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். ஐயா, நான் வந்து இது உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துட்றேன், எனக்கு உண்மையான இன்பம் மகிழ்ச்சி எதுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே இப்படி அதை பிரி அப்படின்னு சொன்னாராம் அந்த துறவி. உடனே அதை வந்து அந்த மூட்டையை இவர் பிரித்து காமிச்சாராம். பிரித்து பார்த்த உடனே சரி அதை கட்டு அப்படின்னு சொன்னாராம். இவரும் அந்த மனிதரும் அதை கட்டினாராம். கட்டின மாத்திரத்திலேயே என்ன பண்ணாராம், அந்த துறவி வந்து அந்த மூட்டையை எடுத்துகிட்டு ஓட ஆரம்பித்தாராம். அப்போது இவருக்கு இந்த மனிதர் நின்றுட்டு இருந்த மனிதருக்கு வந்து, அச்சோ இவர் போலீசாமியார் போல, நம்ம கொடுத்து ஏமாந்துட்டோம், உடனே நம்ம இவரை போய் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த துறவியை துரத்த ஆரம்பிக்கிறாராம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏரி குளம் அப்புறம் அந்த ஊர் எல்லைப்புறம் அப்புறம் ஊருக்குள்ளே சந்து போந்துன்னு எல்லா பக்கமும் சுற்றுறாங்களாம், துரத்தி துரத்தி ஓடிக்கிட்டே இருக்காங்களாம். அப்புறம் இறுதியாக வந்து அந்த துறவி வந்து எங்கே உட்காந்துருந்தாரோ அந்த தொடங்க நேரத்துலேயே வந்து உட்காந்துட்டாராம். அப்புறம் இவரும் மூச்சரிக்க வந்து அந்த மனிதரும் வந்து அப்படியே மூச்சரிக்க நின்றுட்டே இருக்காராம். உடனே துறவி என்ன பண்ணுறாரோ அந்த மூட்டையை அவன் கையில் கொடுத்துட்டாராம். கொடுத்த உடனே இவனுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷமாக அந்த மகிழ்ச்சியை வந்து சொல்லவே முடியலையாம். அப்பாடா கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மகிழ்ச்சி இருந்தான். அப்போது நீங்கள் இப்படி பண்ணீங்கிற மாதிரி இந்த மனிதர் அவரை பார்க்க உடனே துறவி சொன்னாராம், இந்த மூட்டை என்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்னிடம் தானே இருந்துச்சு, அப்போது இல்லாத இன்பம் மகிழ்ச்சி நான் எடுத்துகிட்டு தூக்கி ஓடின உடனே அது பறி போயிருச்சேன்னு நினச்சி உனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, துன்பம் வந்துருச்சு. அந்த துன்பம் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் உனக்கு திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, மறுபடியும் இன்பம் வந்துருச்சு. ஏற்கனவே உங்ககிட்ட இருந்த பொருள் தான் அந்த அப்போ உனக்கு கொடுக்க முடியாத அந்த இன்பம் இப்போ நான் உனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கால நேரம் கழித்து அதை நான் உங்ககிட்ட சேர்த்த உடனே உனக்கு என்ன ஆயிடுச்சு, திருப்பி இன்பம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டாராம். ஆமாம் அப்படின்னு சொன்னாராம். அப்போது அந்த துறவி சொன்னாராம்,
இன்பம் அப்படின்னு சொல்கிறது வேற எங்கேயும் கிடையாது, அது உன் எண்ணத்துலேயும் உன் மனசுலேயும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டுட்டு அந்த மனிதர் வந்து அப்புறம் உண்மையான இன்பம் எது அப்படிங்கிறத அவர் உணரணும் அப்படின்னு சொல்லி அந்த துறவிட்ட அருளாசி பெற்று போனார் அப்படிங்கிற மாதிரி தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர் முடிப்பார் அந்த கதையை. எது இன்பம் அப்படிங்கிறது இந்த சூழ்நிலைக்கு எப்படி நம்ம தொடர்பு படுத்திக்க முடியும்? நம்ம வீட்டில் அவங்கவுங்க இருக்கிறது மட்டுமே உண்மையான இன்பம் மகிழ்ச்சியாக இருக்குது இந்த தருணத்தில். நம்ம இப்போ உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த கோவிட் பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்கணும்னு சொன்னால், நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால், அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் உண்மையான இன்பமாக இருக்க முடியும். ஏன்னா வெளியில் பார்த்தா அத்தனை பேரும் அந்த மளிகை கடைகளாகட்டும் மற்ற கடைகளாகட்டும் எல்லா கடைகளையும் நாளைக்கு வந்து எதுவுமே கிடைக்காத மாதிரி அவ்வளவு கூட்ட நெரிசல். ஏன்னா லாக்டவுன் கூட தெரியாமல் அத்தனை பேரும் வந்து அங்கே தான் என்னமோ கடைக்குள்ளே மொத்த இன்பமும் கொட்டி கிடக்கிற மாதிரி அதுக்குள்ளே போய் நம்ம வாங்கணுங்கிற மாதிரி அந்த ஒரு பரபரப்பு அத்தனை பேர்கிட்டையும் இருக்குது. ஆனால் உண்மையான இன்பம் அப்படின்னு சொன்னால், உண்மையான நம்மளுடைய இன்பத்தை வேணும் நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அத்தனை பேரும் மிகவும் சேஃபாக பத்திரமாக நம்ம வீடுகளில் இருக்கிறது தான் இந்த தருணத்துக்கு உண்மையான இன்பமாக இருக்க முடியும். அது நம்மளுடைய எண்ணத்தில் நம்ம எப்படி இன்பமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நல்ல நல்ல தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய பல விஷயங்களை நம்ம பார்க்கலாம். உடலையும் சேர்த்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இது ரெண்டு நாளில் அந்த கோவிட் பாசிட்டிவை எல்லாரும் கோவிட் நெகட்டிவாக மாற்ற முடியும். வயசானவங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்னும் சின்ன சின்ன குழந்தைங்க, இளைஞர்கள் அத்தனை பேரும் வந்து நம்ம கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு ஒரு சங்கடமாக இருக்கும். அவங்க முழுமையான வாழ்க்கையை வந்து எப்படி பார்க்க வேண்டாமா? இதுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? இந்த கோவிட் பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம யாரும் கொஞ்சம் நாளைக்கு வெளியே போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். இது நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலையில் கோயம்புத்தூர் ஆகட்டும், சேலம் ஆகட்டும், மற்ற ஊர்களாகட்டும், எல்லாரும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ விழிப்புணர்வு பதிவு தான் இது. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவருடைய கதையை தொடர்பு படுத்தி இன்னும் நமக்காக அதிகமான இளைஞர்கள் மருத்துவ பணிக்கும் சரி, காவல் பணிக்கும் சரி அர்ப்பணிச்சிருக்காங்க. அவங்களும் இந்த சமுதாயத்தில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடையும் அந்த நன்றியை நம்ம அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம பத்திரமாக அவங்கவுங்க வீட்டில் இருக்கிறது மட்டும்தான் இந்த கோவிட் பாசிட்டிவை நெகட்டிவ் ஆக்க முடியும். நிச்சயமாக எல்லோருமே வந்து விலகி இருப்போம், விழிப்போடு இருப்போம்.